வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ். வாசிப்பவர் லலிதா ரவி. ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் மற்றும் மாணவர் சங்கங்களின் நிறைவு விழா நடைபெற்றது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் மற்றும் மாணவர் சங்கங்களின் நிறைவு விழா நடைபெற்றது. ஸ்ரீகிருஷ்ணா குழுமத்தின் அறங்காவலர் மலர் விழி விழாவினை துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் லெனின் பாரதி கலந்து கொண்டு பேசுகையில், இன்று திரைப்படம் என்பது போலியாக உள்ளது, அதனை பெரிதாக நினைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தவற விடாதீர்கள். சினிமா பார்த்துவிட்டு வந்தவுடனும் கூட அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயலாகும். அதனால் மாணவ மாணவிகள், உங்களது படிப்பிற்கும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்ற உயர்ந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு, அது நம் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாத ஒன்றாகும். சினிமா நடிகர்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடித்த படத்தை பார்ப்பதற்கு விடியற்காலையில் செல்வது, அவர்களது பேனர்களுக்கு பாலபிஷேகம் செய்வது, இதுபோன்ற செயல்கள் செய்வதனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பயன் சிந்தித்து பாருங்கள். இதுபோல் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாழ்க்கையில் முன் வருவதற்கான செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார். தமிழ் மன்றத்தின் மாணவர்கள் தூரிகை என்னும் ஆண்டு இதழை இயக்குனர் லெலின் பாரதி வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் செந்தமிழ் செல்வி, பேபி ஷைலா, விஜயா சாமுண்டீஸ்வரி, மைவிழி என பலர் கலந்து கொண்டனர். அன்பு மகன் இவர் வித்யா எல்லையில் உருவானவர். ஆனால் இன்று அது எல்லையற்று புகழ் பரவியுள்ளது. நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் இவரை படைத்து பல கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி பல பெருமைகளை பெற்றுள்ளது. ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சாதனைகள் செய்வதில் சாதனை செய்யக்கூடியவர். இவரை இன்று இந்த சிறப்பு விருந்தினராக கொண்டதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்.